பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாம்பன் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மதுரை பாம்பன் சுவாமிகள் ஆசிரமம் பாம்பன் ஸ்ரீ பாலசுப்ரமணியன் சுவாமிகள் அவர்கள் நமது ஐயங்களுக்கும் வினாக்களுக்கும் விடையளிக்க மனம் உவந்து இசைவு தந்திருக்கிறார். ஓம் குமரகுருதாச குருப்பியோய நமக. ஓம் குமரகுருதாச குருப்பியோய நமக. ஓம் குமரகுருதாச குருப்பியோய நமக. சுவாமி, ஆன்மீகத்தில் அல்லது அது தொடர்பான விஷயங்களில் நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்போ குறிப்பாக எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன அப்படின்னா, ஒரு ஆரத்தி எடுக்கக்கூடிய நிகழ்வு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. அது என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, திருமணமான பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகப்பேறு காலங்களில் குழந்தை பெற்று வீட்டுக்கு வரும் அந்த தாயும் குழந்தைக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. வெளியில் வெளியூர் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வரக்கூடிய மகனோ மகளோ வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுக்கிறாங்க. இன்னும் வெற்றி திலகம் சொல்லி ஜெயித்து வந்த பின்னால் இது மாதிரி ஆரத்தி எடுக்கிறாங்க. இந்த ஆரத்தி எடுக்கக்கூடியதின் தாத்பரியம் என்ன? எதுக்காக நம்ம சம்பிரதாயங்களில் இந்த ஆரத்தி வந்து கடைபிடிக்கப்படுகிறது? ஆரத்தின்றது பழமையான காலத்திலிருந்து இருக்குது. ஆரத்தின்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுண்ணாம்பு கலந்து மஞ்சளை அரைச்சி மஞ்சளையும் சுண்ணாம்பையும் உள்ளே போட்டுட்டு அதில் தண்ணி கலந்தால் அது சிவப்பு நிறமாக மாறிடும். மாறின பிறகு அது மேலே வெத்திலை வச்சு மேலே சூடம் வச்சு வரவங்களுக்கு காமிச்சு சுற்றி மூணு சுற்றி காமிப்பாங்க. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூடம் வெத்தலை இருக்கு அது வந்து அவங்க கந்திச்சு போயிடும். கந்திச்சு எங்கே வருது? மணமகன் மணமகளாக இருக்கும்போது ஒரு 1000 பேர் கண்ணு வந்து அங்கே போய் பாரும். ஒன்று மணமகன் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுச்சு வரும். ஏதோ ஒரு கண்டுச்சு வரும், அந்த திருச்சி கலைஞ்சிடும், வீட்டுக்கு வரும்போது கலைஞ்சிடும். இன்னொன்று, இத்தனை பேர் கூட்டம் போயிட்டு வரும்போது சில கிருமிகள் விஷத்தின்கள் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் இருக்கும். இந்த மஞ்சளும் சுண்ணாம்பும் வந்து அந்த இது அழைக்கும், உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இப்போ கொரோனா கூட எல்லா பேரும் மஞ்சள் வேப்பிலை எல்லாமே தெளித்து, மஞ்சளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. மஞ்சளுக்கும் சுண்ணாம்பும் நம்மளோட சேர்ந்து கிருமி நாசினியாக அது அழைக்கிறதுக்காக பண்ணுறது. ரொம்ப நன்றி சுவாமி. இந்த நிறைய பேருக்கு இந்த விளக்கங்கள் தெரியாமல் இருக்குது. நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து இது போல் நிறைய சந்தேகங்களை உங்களிடம் கேட்டு அதற்கான விளக்கங்களை நமது நேயர்களுக்காக, பாம்பன் டிவி நேயர்களுக்காக நம்ம வழங்கியிருக்கிறோம். இது போன்ற சந்தேகங்கள் தொடர்ந்து சுவாமிகளிடம் கேட்டு பெறப்படும். உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்களும் எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு நம்ம சேனலில் தெரிவிக்கலாம். அதுக்கான விளக்கங்களையும் நம்ம சுவாமிகிட்ட கேட்டு உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம்.